ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், எல்லா நெஞ்சு வலியும் மாரடைப்பின் அறிகுறி அல்ல. நாம் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல், சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்று எல்லோருக்கும் நெஞ்சு வலிக்கு வலி வருகிறது. மற்ற வலிகளை கண்டு பயப்படுகிறோமோ இல்லையோ, நெஞ்சு வலி என்றால் துடித்து போகிறோம். காரணம், நெஞ்சு வலியை மக்கள் எப்போதும் மாரடைப்பின் அறிகுறியாக பார்ப்பதுதான். எல்லா நெஞ்சு வலிகளும் மாரடைப்பின் அடையாளம் இல்லை என்று கூறுகிறார் வலி நிர்வாக சிறப்பு சிகிச்சை நிபுணர் குமார். மாரடைப்பினால் ஒரு நெஞ்சு வலியானது முதலில் நெஞ்சின் நடுப்பகுதியில் ஆரம்பிக்கும். மயக்கம், படபடப்பு, அதிக வியர்வை, வலி இடது கைக்கு பரவுவது, நெஞ்சை பிசைகிற மாதிரியோ அழுத்துகிற மாதிரியோ வலிப்பது, மூச்சு திணறல், அரிதாக சில நேரம் கழுத்திலும் வலி போன்றவை இருக்கும். ஆனால் மற்ற பிரச்சனைகளின் காரணமாக வரக்கூடிய நெஞ்சு வலிக்கும் இதயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நெஞ்சு வலிக்கான முக்கிய காரணங்களில் கழுத்து மற்றும் முதுகெலும்பு பாதிப்பு, தோள்பட்டை வலி, முதுகின் மேற்புற தண்டுவட சவ்வு பாதிப்பு மற்றும் நெஞ்சு செலும்பு சந்திப்புகளில் உண்டாகிற தேய்மானம் போன்றவை அடங்கும். இது தவிர அக்கி எனப்படுகிற இன்ஃபெக்ஷனும் ஒரு காரணமாகலாம். வயதானவர்களுக்கு ஏற்படும் முதுகெலும்பு உடைவதன் காரணமாகவும் இந்த வலி வரலாம். மேலே குறிப்பிட்ட அனைத்து நாள்பட இருக்கும் மயக்கம், படபடப்பு, மூச்சு திணறல் இருக்காது. எனவே வலி வந்ததும் இது ஆபத்தான இதய வலி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கல்லீரல் பகுதியில் ஏற்படும் வலி கூட நெஞ்சு வலியாக உணரப்படலாம். எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் மருத்துவ ஆலோசனையின் மூலம் காரணத்தை கண்டுபிடித்து அதற்கேற்ற சிகிச்சையை தொடங்க வேண்டும். அக்கி வழியாக இருந்தால் ஒருவித ஊசியின் மூலம் சரி செய்யலாம். தோள்பட்டை வழியானால் தோள்பட்டை தேய்மானம் மற்றும் வீக்கத்தை குறைக்க தோள்பட்டை சந்திப்பில் ஊசியின் மூலம் மருந்தை செலுத்தி சில பயிற்சிகளுக்கு பரிந்துரைக்கப்படும். நெஞ்செலும்பு சந்திப்புகளில் வயதானவர்களுக்கு வரும் வலிக்கும் மாத்திரைகளும் பயிற்சிகளுமே தீர்வு. முதுகெலும்பு நொறுங்குவதால் வரும் வலி வயதானவர்களுக்கு சகஜம். 11 மற்றும் 12 எலும்புகளே இத்தகைய நொறுங்குதலுக்கு காரணம். இது அடிப்படுவதாலோ விபத்தானாலோ ஏற்படலாம். கால்சியம் குறைபாடு காரணமாக வரும். மருத்துவ மாத்திரைகள், மருந்துக்கள் பெரிய அளவில் உதவாது. வெட்ரிப்ரோபிளாஸ்டின் எனப்படுகிற ஒரு ஊசி எலும்பை பலப்படுத்தும். சிமெண்ட் போல செயல்பட்டு எலும்பை பலப்படுத்தி வலியை குறைக்க உதவும். இதை போல் ஒவ்வொரு காரணத்துக்கான பின்னணியை கண்டறிந்து சரியான சிகிச்சை கொடுத்தாலே நெஞ்சு வலியிலிருந்து மீண்டு நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.